பிளாஸ்டிக் காசஸ் இன்ஜூர் டு த நேச்சர் அண்ட் லிவிங் திங்ஸ். பிளாஸ்டிக் இயற்கை மற்றும் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வீக்கெண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற பிளேஸ் வாணியம்பாடி பக்கத்தில் இருக்க அலசந்தபுரம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் தமிழ்நாடுக்கும் ஆந்திர பிரதேஷ் பார்டருக்கும் நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஃபால்ஸ்க்கு நாங்கள் எங்கள் ஜேர்னியை திருவள்ளூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். திருவள்ளூர் டு காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் டு வேலூர், வேலூர் டு வாணியம்பாடி, வாணியம்பாடி டு அலசந்தபுரம் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று ட்ரக் பண்ணி போகிற மாதிரியான ரூட், நாங்கள் அது தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால்ஸும் ட்ரக்கிங்கும் எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லொக்கேஷன் படி நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டில் எங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ட்ரக்கிங்கை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ், நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தோன்னு வச்சிங்களா, இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அந்த வாட்டர் ஃப்ளோக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். அந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு வழி போகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வழி போகும். உள்ளே போகாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பேத்தில் நீங்கள் எடுத்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரைட் சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த தென்னந்தோப்பு ஒட்டியே போனீங்கன்னா நீங்கள் ஃபால்ஸுக்கான வழியை போயிட்டு கரெக்டாக ரீச் பண்ண முடியும். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பிரியும், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் நீங்கள் எங்கேயுமே எடுக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டு தான். ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இந்த வீடை ஒட்டின மாதிரி இருக்க மலையேற்றத்தில் தான் நம்ம இப்போ ட்ரக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து தான் நமக்கு கொஞ்சம் கிராஜுவலாக நான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக டீசெண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இங்கே ஃபேமிலியாக வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய சீதாப்பழ மரம் தான், ரெண்டு சைடுமே வந்து நிறைய சீதாப்பழ மரம் இருக்குது. இது பாருங்களேன். ஸோ நம்மளும் இதை பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பழுக்க வச்சு சாப்பிட்லாம். அங்கே ஒன்று இருக்குது, அதையும் எடுக்க போகிறாங்க. நாங்க இங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரைட் சைட்ல ஒரு வே தனியா கீழே இறங்கி போச்சு. தண்ணி சவுண்டும் அங்க இருந்து அதிகமா கேட்டதுனால கீழே என்ன இருக்குன்ட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு ஃபால்ஸ் அழகாக இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரும் சூப்பராக இருந்துச்சு. மரங்கள்லாம் வளர்ந்து சன்லைட் கூட உள்ளே வராத அளவுக்கு கொஞ்சம் டார்க்கான பிளேஸில் தான் அந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸில் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் எங்கள் ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸை முடிச்சுட்டு நம்ம திரும்பவும் மலையில் கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்க க்ரீனரி வியூவும் நேச்சுரலும் சூப்பராகவே இருக்குது.
கைஸ் நம்ம ஃபைனலாக ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். என் பின்னாடி இருக்கிறதா அந்த ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அலசாந்தபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்க ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு ஒரு அஃபிஷியலான நேம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே வெளில இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபால்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு ரூட்டு மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்க வாணியம்பாடி ஆம்பூர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸாகவே இருக்கும். இப்போ வந்து அக்டோபர் மந்தில் வந்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பாசை இருக்கு இல்லையா, அது வரையுமே இங்கே வாட்டர் ஃப்ளோ வரணும், வந்திருக்கணும். அக்டோபர் மந்த் அந்த மாதிரி செப்டம்பர் மந்தில் வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஸோ என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து மீட் பண்ணேன். இங்கே வந்து ஃபஸ்ட் லேயர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்க மெயின் ஃபால்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்தோம். ஸோ லஞ்சை நாங்கள் இங்கேயே முடிச்சிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். எங்களுக்கு நாங்கள் பைக்கில் வர்றதுக்கு எங்களுக்கு 2 மெம்பர்ஸ்க்கு 1000 ரூபீஸ் அதில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே நிறைய பேர் ஃபேமிலியோடவும் வராங்க, கிட்ஸோடவும் வராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபால்ஸ் ரொம்ப வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஃபால்ஸ் தான், ஏன்னா அந்தளவுக்கு டெப்த் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஃபால்ஸை. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் வீக்கெண்ட் கலெக்டர்ஸ். டாடா, பாய் பாய்.